ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்மளோட ரேபிபேயில் வந்து மைக்ரோ ஏடிஎம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? இன்கேஸ் இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணால் கூட இன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்பேச் ஆயிரும், நாளைக்கு காலையிலலாம் உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மைக்ரோ ஏடிஎம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டெபிட் அண்டு கிரெடிட் கார்டு போத் ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா தனியாக நீங்கள் சார்ஜர் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன் டைம் நீங்கள் ஒரு 1 ஹவர் சார்ஜஸ் பண்ணிட்டாலே ஒரு 5-4 டேஸ் உங்களுக்கு நிற்கும் அப்படியே. ஸோ இதை வந்து உங்களோட மொபைல்லையே பேர் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலிமா நம்ம எப்படி ஹெட்செட்டு பேர் பண்ணுறோமோ அதுமாரி இது வந்து பார்த்தோம்னா மொபைலில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தென் மந்த்லி ரெண்டல் மாதம்னா வாடகை கட்டணுமா இதுக்கு அப்படின்னலாம் கிடையாது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். தென் வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது சார்ஜஸ் வருமானா அதுவும் கிடையாது. டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்படி ஆதார் கார்டு மூலிமா நம்ம பணம் எடுக்கிறப்ப உங்களுக்கு கமிஷன் வருது இன்ஸ்டண்ட்டாக, அதேமாரி டெபிட் கார்டுக்கு கமிஷன் வரும், கிரெடிட் கார்டுக்கு சார்ஜஸ் கமிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா மிஷினுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அதாவது இடையில ஏதாவது டேமேஜ், அதாவது கீழே போட்டு உடைக்காமல் ஏதாவது டேமேஜ் பண்ணாமல் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்கே சர்வீஸ் பண்ண முடியலாமல் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கூட வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கேஷ்பேக் ஆஃபர் விட்டுருக்காங்க கம்பெனியில். ஸோ நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 200 ரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கு வந்துடும். நீங்கள் டிவைஸ் வாங்கி ஒரு 3 ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களோட வேலெட்டுக்கே கேஷ்பேக் வந்துடுங்க.